தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய மளிகை, காய்கறிகள், இறைச்சி கடைகள் மட்டும் நண்பகல் 12 மணி வரை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு முழு ஊரடங்கை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது இன்று அதிகாலை 4 மணிக்கு அமலுக்கு வந்துள்ளது. இதன்படி மாநிலம் முழுவதும் தனியார், அரசு பேருந்து போக்குவரத்து, வாடகை டாக்ஸி, ஆட்டோக்கள் ஆகியவை இயங்க தடை விதிக்கப்படுகிறது. திருமணம், முக்கிய உறவினரின் இறப்பு, நேர்முக தேர்வு ஆகியவற்றுக்கும் மருத்துவமனை செல்வதற்கும் உரிய ஆவணங்களுடன் பயணிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. வணிக வளாகங்கள் செயல்பட ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. தனியாக செயல்படும் மளிகை, பலசரக்குகள், காய்கறிகள், இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் மட்டும் குளிர்சாதன வசதியின்றி நண்பகல் 12 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது. இதில் ஒரே சமயத்தில் 50% வாடிக்கையாளர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். மின் வணிக நிறுவனங்கள் மளிகை, காய்கறிகள் மற்றும் இறைச்சியை நண்பகல் 12 மணி வரை விநியோகிக்கலாம். தேநீர் கடைகள் நண்பகல் 12 மணி வரை அனுமதிக்கப்படும். அனைத்து உணவகங்களிலும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் பார்சல் சேவைக்கு அனுமதிக்கப்படுகிறது. காய்கறி மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் 12 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது. தங்கும் விடுதிகள் செயல்பட அனுமதியில்லை. சமுதாயம், அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்வுகளுக்கு தடை தொடர்கிறது. அழகு நிலையங்கள், முடித்திருத்தும் கடைகள் செயல்பட அனுமதியில்லை. இதேபோல் திரையரங்குகள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் இயங்க அனுமதியில்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கோயம்பேடு வணிக வளாகத்தில் சில்லறை வியாபார கடைகளுக்கு அனுமதியில்லை. அனைத்து தனியார் அலுவலகங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்குவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. வழிபாட்டு தலங்களில் பொதுமக்களுக்கு அனுமதியில்லை. டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்பட மாட்டாது. இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் அதிகபட்சம் 20 பேரும், திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் அதிகபட்சம் 50 பேரும் கலந்து கொள்ளலாம். பால் விநியோகம், மருத்துவமனைகள் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கும் சரக்கு வாகன போக்குவரத்துக்கும் அனுமதி அளிக்கப்படுகிறது. வேளாண் உற்பத்திக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் நண்பகல் 12 மணி வரை இயங்கலாம். பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையங்கள் வழக்கம் போல் செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும். நியாய விலை கடைகள் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும். முழு ஊரடங்கை கண்காணிப்பதற்காக சென்னையில் 10,000 காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. 200 இடங்களில் சட்டம் ஒழுங்கு பிரிவு சார்பிலும், 118 இடங்களில் போக்குவரத்து காவல் பிரிவு சார்பிலும் வாகன தணிக்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சமயத்தில் பொதுமக்களிடம் கண்ணியத்துடன் நடந்து கொள்ளுமாறு காவல்துறையினருக்கு டிஜிபி திரிபாதி அறிவுறுத்தியுள்ளாா்.